வெல்கம் டு குளஞ்சப்பா ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மே 27ஆம் தேதி உள்ள கண்டஃபர்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃபர்ஸ் குவிசஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இந்த 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்வதேச புக்கர் விருது வென்ற முதல் இந்தியர் யார்? இதுக்கான ஆன்சர் கீதாஞ்சலி ஸ்ரீ. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கர் விருதுங்கிறது உலகத்திலே ரொம்ப ரொம்ப உயரிய விருது, இலக்கியத்துக்கு கொடுக்குற உயரிய விருது. இதை இதுவரைக்கும் எந்த இந்தியருமே வென்றதில்லை. இப்போ தான் முதன் முதலாக ஒரு இந்தியர் வந்து வென்றிருக்காங்க, அவங்க கீதாஞ்சலி ஸ்ரீ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிந்தி நாவலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நாவலுடைய பேர் தாம்ப் ஆஃப் த சாண்ட் அப்படிங்கிறது தான். இதை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா டெய்சி ராக்வெல் அப்படிங்கிறவங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு உயரிய விருது அப்படின்னு பார்த்தோம் தானே. இதோடைய பரிசு தொகை பாருங்கள், 50,000 pounds, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேருமே இதை பிரித்து எடுத்துக்க போகிறாங்க. அதாவது டெய்சி ராக்வெல்லும் கீதாஞ்சலி ஸ்ரீயும் இதை பிரித்து எடுத்துக்க போகிறாங்க. ஓகே. அப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக சாலை விபத்துகள் 2020ஆம் ஆண்டு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே சோகமான ஒரு உண்மை தான். என்னென்னா 2020ல் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதனால் 2020 ரிப்போர்ட் இப்போ நம்ம பேசுகிறோன்னா, 2021, 2022 இதெல்லாம் இனி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ரோடு ஆக்சிடெண்ட்டில் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அதே நேரம் ரோடு ஆக்சிடென்ட்னால இறப்புகள் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் நடக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் 2019-20 கம்பேர் பண்ணும்போது ரோடு ஆக்சிடெண்ட் வந்து ஒரு 12.23% வந்து குறைஞ்சு தான் இருக்குது. ஓகே, இப்போது இதில் இந்த விபத்துகளில் 64% விபத்துகள் வந்து சாலை விதிகளை பின்பற்றாதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது, தற்போது தமிழகத்தில் எவ்வளவு ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்? இதுக்கான ஆன்சர் 31,500 கோடி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளவு மதிப்பிலான திட்டத்தை வந்து நம்மளுடைய பிரதமர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. மொத்தமாக 11 திட்டங்களை வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இதில் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான சில திட்டங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, முதல்ல மதுரையிலேருந்து தேனிக்கு வரையான அகல ரயில் பாதை, அதாவது ரயில் பாதையை கொஞ்சம் கூட அகலமாக மாற்றி ஒரு ரயில் பாதையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டுக்கு ஏற்கனவே 2 ரயில் பாதை இருக்குது, இப்போ 3வதாக இன்னொரு ரயில் பாதையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருவள்ளூர்லேருந்து பெங்களூருக்கு இயற்கை எரிவாயு குழாய் திட்டங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துடைய கீழே சென்னையில் கட்டப்பட்ட வீடுகளை பிரதமர் வந்து அந்த திட்டத்துடைய பயனாளிகளுக்கு கையில் கொடுத்துட்டாரு சாவி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான திட்டம். இதை ஹிந்தியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நகர்ப்புறம்னால அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கிராமப்புறம் அப்படின்னா கிராமீன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015 தொடங்கப்பட்டது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 1,152 வீடுகள் வந்து கட்டி நம்மளுடைய பிரதமர் வந்து அந்த மக்கள்கிட்ட வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, தேசிய பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாநாடு 2022 எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் திருவனந்தபுரம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்தியாவிலேயே நிறைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களில் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு மாநாடு இப்போ திருவனந்தபுரத்தில் தொடங்கியிருக்கு. அதை வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம் வந்து கேரளாவுடைய தலைநகரம். இப்போது இதில் அவர் தொடங்கி வச்சுட்டு நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. என்னென்னா, நம்ம இந்தியாவிலேயே தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா கமலாதேவி சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவங்க. 1926 சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் மாகாணம்னு அந்த டைமில் இருந்துச்சுல, அப்போ வந்து ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது மாதிரி மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த டைமில் இவங்க அந்த டைமில் சட்டப்பேரவையில் இவங்க வந்து போட்டிகிட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலேயே தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண்மணி யார்னா இந்த கமலாதேவி சட்டோபாத்யாயா அப்படிங்கிறவங்க தான். ஆனால் அந்த தேர்தலில் அவங்க வந்து தோத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது இன்னொரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. யாருன்னா,
உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி யார் அவங்கன்னா ஃபாத்திமா பிபி அப்படிங்கிறவங்க. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரையும் சொல்லி பிரதமர் வந்து பெண்கள் நம்ம நாட்டில் நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துருக்காங்க. சாரி, பிரதமர் கிடையாது, ஜனாதிபதி வந்து புகழ்ந்துருக்காங்க. ஓகே, அடுத்தது எக்ஸ் போங்கோ சாகர் என்னும் பயிற்சியில் இந்தியா எந்த நாட்டுடன் ஈடுபடுகிறது? இதுக்கான ஆன்சர் வங்காளதேசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பொதுவாகவே என்ன ஒரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஒரு கூட்டு பயிற்சியாக இருந்தாலும் நம்ம மூன்று விஷயத்தை நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடக்குது அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில நடக்குது. இரண்டாவது விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இது எந்த விதமான பயிற்சி அப்படிங்கிறது. இது ஒரு கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை இராணுவப்படை பயிற்சியா அப்படிங்கிறது. இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. மூணாவது விஷயம் எதுன்னா, எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத நோட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய துறைமுக பிரிவு வந்து வங்காளதேசத்தில் நடைபெறுது. அதே நேரம் கடல் பிரிவு வந்து வங்காள விரிகுடாவில் நடைபெறுது. ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா INBN கார்பேட் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இப்போ நீங்களே இதில் நோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மூணு பாயிண்ட்டுமே. முதல்ல பாருங்கள், எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இந்தியா வங்காளதேசம். இரண்டாவது, இது எந்த விதமான பயிற்சி? இது வந்து ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெற்றது? இது வந்து வங்காள விரிகுடாவில் நடைபெற்றது. ஓகே, அப்புறம் வந்து இது நான்காவது பயிற்சி, அது வந்து அவ்வளோ தேவை கிடையாது. ஓகே, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் TNPSC குரூப் 2 எக்ஸாம் ரொம்பவே நல்லா எழுதியிருப்பீங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இப்போது குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற சந்தேகத்தில் இருப்பீங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கே நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ், அதாவது இலவச அறிமுக வகுப்பு, எப்படி நம்ம TNPSC குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த வகுப்பில் நம்ம தீர்த்து வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 29ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நம்ம இந்த கிளாஸஸ் வந்து நடத்துகிறோம். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்லேயே படித்து இப்போ உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்க தான் நமக்கான இந்த கிளாஸஸ் நடத்துகிறாங்க. யாரெல்லாம் அவங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கிற திரு ஏ ராஜு அப்படிங்கிறவங்க, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிற திருமதி எஸ் மித்ரா அப்படிங்கிறவங்க, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்கிற பி பாலசுந்தர் அப்படிங்கிறவங்க, ஆர் நிஜந்தன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் நம்ம குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமியுடைய டைரக்டர் குளஞ்சியப்பா சார், இவங்க எல்லாருமே நமக்கான சிறப்பான கிளாஸஸ் நடத்துகிறோம். இப்போது இது எங்கே நடக்குது அப்படின்னா, சென்னை அண்ணா நகரில் நம்முடைய ஹெட் ஆஃபீஸில் நடக்குது. நீங்கள் நேரில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் சென்னையில் இருந்தால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் அட்டன் பண்ணோன்னா நம்ம வந்து லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நேரில் அட்டன் பண்ணுறீங்க, ஆன்லைனில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் லைவ் ஸ்ட்ரீமிங் கூட பண்ணுறோம், நீங்கள் அதில் கூட இணைந்திருக்கலாம். ஓகே, அடுத்தது 12வது சர்வதேச தடகள போட்டியில் நீளம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இதுக்கான ஆன்சர் முரளி ஸ்ரீசங்கர். அவன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான தடகள போட்டியில் நீளம் தாண்டுதல் இருக்குல்ல, அந்த போட்டியில் முரளி ஸ்ரீசங்கர் வந்து தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டி கிரீஸ் நாட்டில் நடைபெற்றது. இவர் வந்து 8.31 மீட்டர் வந்து தாண்டியிருக்காரு. இந்தியாவிலேயே இந்த மாதிரி நீளம் தாண்டுதலில் தேசிய சாதனை படைச்சது யாருன்னா இவர் தான், முரளி ஸ்ரீசங்கர் தான். இவர் 8.36 மீட்டர் தாண்டினது தான் இது வரைக்கும் இந்தியாவில் சாதனையாக இருக்குது. யாருமே இது வரைக்கும் இதை முறியடிக்கலை. ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் மதிப்புகள் கல்வி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஒடிசா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒலிம்பிக் மதிப்புகள் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, பொதுவாகவே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு விளையாட்டு வீரருடைய பண்பு இந்த மாதிரி இருக்கும், எல்லாருக்கிட்டே நட்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும், இந்த மாதிரி ஒரு நட்புறவான அன்பான தைரியமான பண்புகளை தான் இங்கே ஒலிம்பிக் மதிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒலிம்பிக் போட்டி எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, இந்த ஒலிம்பிக் மதிப்புகள் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா ரொம்ப நல்ல மதிப்புகளை தான். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒடிசாவில் முதன் முதலாக இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, சர்வதேச ஒலிம்பிக் குழுவே இதை வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா, இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 2023வது வருஷத்துக்கான சர்வதேச ஒலிம்பிக் குழுவுடைய கூட்டம் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம், அதுவும் நம்மளுடைய மும்பையில் தான் நடக்க போகுது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகே, அப்புறம் எந்த மாநிலம் சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான ஸ்காட்ச் விருது வென்றது? இதுக்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்காட்ச் அப்படிங்கிற விருது எதுக்கானதுன்னா, இது ஒரு பிரைவேட் கம்பெனியோடைய விருது. இவங்க வருஷம் வருஷம் விருது கொடுத்துட்ருப்பாங்க, நிறைய பிரிவில் கொடுக்குறாங்க. இதில் வந்து சிறந்த கல்வி நிறுவனத்துக்காக இந்த விருது கொடுக்குறாங்க. இது மேற்கு வங்காளம் வந்து இந்த விருதை இந்த வாட்டி வாங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அதோடைய கவர்னர்
ஜக்தி தங்கர் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறவர். அப்புறம் இந்தியாவின் முதல் தனியார் பாதுகாப்புத்துறை கண்காட்சி எங்கு தொடங்கியது? இதுக்கான ஆன்சர் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம இந்தியாவுடைய ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரியெல்லாம் டிஃபென்ஸ் எக்ஸ்போ பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போ அப்படின்னா அவங்களுடைய ஆயுதங்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகள் எல்லாம் மக்களுக்கு காட்டுவாங்க. நிறைய பேர் கலந்துவாங்க, நம்ம கூட போய் கலந்துக்கலாம். இது வரைக்கும் கவர்மெண்ட் மட்டும்தான் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் முதன் முதலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதை பண்ணுறாங்க. அது வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்னையில் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையம் இருக்குல்ல, அங்கே தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுதந்திரா அறக்கட்டளை அப்படிங்கிற அறக்கட்டளை தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்தியா ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்தை பிமல் ஜாலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போ அது வந்து வெளிவந்திருக்கு. அப்புறம் லிசன் டு யுவர் ஹார்ட் த லண்டன் அட்வென்ச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ரஸ்கின் பாண்ட் வந்து உலக அளவில் ரொம்பவே பிரபலமான ஒரு எழுத்தாளர். அடுத்தது சில ஷார்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது பார்க்கலாம். அயர்லாண்டில் இப்போ வந்து 23 வயதுக்குட்பட்டவங்களுக்கான மகளிர் ஹாக்கி போட்டி நடக்க போகுது. அதுக்காக நம்ம இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. இந்த அணியில் கேப்டனாக இருக்கிறது யாருன்னா வைஷ்ணவி பால்கே அப்படிங்கிறவங்க. அப்புறம் வந்து மூடி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து 2022 இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 8.8% இருக்கும் அப்படின்னு கணிப்பு வச்சுருக்காங்க, ஓகேவா. அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற TNPSC எக்ஸாம், அப்புறம் TRP எக்ஸாம், இதில் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் இனிமேல் கட்டாய தமிழ் தேர்வு எழுத வேண்டிய தேவையில்லை, அவங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் குட்கா, பான் மசாலா இருக்குல்ல, இது மாதிரிப்பட்ட போதைப் பொருட்களுடைய தடைகளை இன்னொரு வருஷம் நம்மளுடைய தமிழக அரசு வந்து நீட்டிச்சு வச்சுருக்காங்க, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த வீடியோ படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாகவே ஆன்சர் பண்ணுங்கள், ஓகே. தேங்க்யூ, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நன்றி.